வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பன் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லெனோவோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லோகோ வருது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் சர்வீஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது போய் பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லெனோவோ லேப்டாப்பு, அதோட ஆன் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு அரசு மடிக்கணினு வருதுங்களா, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ F12 பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போட் மெனு இருக்கும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மெனு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். அதில் வந்து செட்டப்பில் இருக்கும், செட்டப்பில் வச்சு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஏரோ மார்க் வச்சு மூவ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்னு இருக்கும், ஸ்டார்ட்அப்பில் போய் பூட் மெனுன்னு இருக்குங்களா, அதில் என்டர் கொடுங்க. பொய்க்குன்னு இருக்கும், அது என்டர் கொடுங்க. அதில் வந்து டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம F10 கொடுத்து சேவ் பண்ணணும். ஸோ பாருங்கள், F10 கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். எஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இப்போ அந்த கவர்மெண்ட் லோகோவோட சிம்பிள் நமக்கு வரல. ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து ஸ்டார்ட் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கிற லோகோ வந்து லெனோவோ மாடலுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்பா. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காட்டிருக்கு. ஸோ அதனால் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். ஓகே, தேங்க்யூ.